அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி தரித்த குரல் ஜெயஸ்ரீராம் டிவி நேர்களுக்கு வணக்கம் சான்றோர் என்ற சொல்லுக்கு அறிவு உடையவர் என்ற பொருள் பண்பாளர் நல்லதை பேசுபவர் சான்றோருக்குரிய குணமாகும் அறிவுடையவர் அறிஞர் என்றால் நிறைய பேசுபவர் என்ற பொருள் அல்ல வெறுமனே நிறைய விஷயங்களை சேகரித்து வைத்து அடுக்காக பேசிக்கொண்டே இருப்பவரெல்லாம் அறிஞர் என்று நாம் சொல்லிவிட முடியாது அவர்களெல்லாம் தகவல் சேகரித்து வைத்த மனித புத்தகம் என்று வேணால் சொல்லலாம் ஆனால் அறிஞர் என்பவர்கள் தம்முடைய நுண்ணறிவால் பக்குவப்பட்டு கிடைக்கின்ற தகவல்களிலே எது நல்லது எது புறம்பானது எதை சொல்ல வேண்டும் எதை தள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்து தம்முடைய நுண்ணறிவால் கூர்மையான அறிவால் இடத்துக்கு பொருத்தமாக இருக்கின்ற மக்களுக்கு ஏற்றவாறு பேசக்கூடியவர்தான் சான்றோர் ஆவார் ஆனால் தமிழகத்திலே துரதிருஷ்டவசமாக கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக அறிஞர் பேரறிஞர் கலைஞர் என்று பட்டம் சூட்டி கொண்டவர்கள் எல்லாம் மொழியில் பேசுவதே சான்றாண்மை என்று ஒரு பிரமையை ஏற்படுத்தி விட்டார்கள் அதற்கு கைத்தட்ட ஒரு கூட்டம் இன்றைக்கும் அப்படி அடுக்கு மொழி பேசுகின்ற மேடையில் பேசுகின்ற கைத்தட்டு கொண்டிருக்கிறார்கள் அதாவது எப்படி பேசுவாங்கன்னா இவங்க வளவளன்னு பேசுவான் பயந்து நடுங்கி அஞ்சு படபடத்து போனான் எல்லாம் ஒரே வார்த்தை பயந்துனாலும் ஒன்று தான் அஞ்சுதலும் அதே தான் படபடக்கிறது அதே தான் நடுங்குதல் அதே தான் எல்லாம் ஒரே வார்த்தை தான் ஆனால் அடுக்கு மொழியில் பயந்து அஞ்சு நடுங்கி படபடத்து போனார் அது கைதட்டு கூட்டம் வேறு வியப்புற்றேன் திகைப்புற்றேன் ஆச்சரியப்பட்டேன் அசித்தேன் எல்லாம் ஒரே வார்த்தை தான் இப்படி அடுக்கு மொழியில் பேசுவதுதான் அறிஞர் என்று சொல்லி நம்ம ஏமாற்றி விட்டார்கள் ஆனால் உண்மையான அறிஞர் என்பவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல திறன் அறிந்து பேசுபவர்கள் பொருத்தமாக பேசுபவர்கள் அடக்கமாக பேசுபவர்கள் பொருத்தமாக பேசுபவர்கள் கொடுக்கப்பட்ட தலைப்புக்கு ஏற்றவாறு அனுசரித்து பேசுவார்கள் மாற்றி பேசாதவர்கள் இப்படி இருக்கின்ற இந்த அறிஞர்களை பற்றி ஐயன் திருவள்ளுவர் என்ன சொல்லுகின்றார் என்று இந்த குரல் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல் பயனில சொல்லாமையிலே நூற்றி தொண்ணூற்றி எட்டாவது குரலாக சொல்லுகின்றார் அதாவது அரும் பயன் ஆயும் அறிவினார் அதாவது அறிய பயனை ஆராய்கின்ற அறிவு உடையவர்கள் பெரும் பயன் இல்லாத சொல் பயனே அளிக்காத வார்த்தைகளை சொல்லார் சொல்ல மாட்டார்கள் அப்போ சான்றோர் என்றால் அறிவு உடையவர் என்றால் பயனளிக்கின்ற நல்ல விஷயங்களை மட்டும் பேசுகின்றவர்கள் யாருக்கும் பயனளிக்காத விஷயங்களை பேசுவார் என்றால் அவர் சான்றோர் என்று சொல்லுவது தவறு என்று வள்ளுவர் நமக்கு நினைவூட்டுகின்றார் சில பேர் நல்ல அறிவாளியாக இருப்பால் நல்ல விஷயங்கள் பேசுவான் ஆனால் கூடவே கூட கேட்கக்கூடாத வார்த்தைகள் அல்லது சொல்லக்கூடாத கருத்துக்கள் இடத்துக்கு பொருந்தாத பேச்சு என்று சலசலம் பேசுவோம் எல்லாம் அறிவுடைய சொல்ல முடியாது தகவல் அறிந்தவர்கள் என்று வேணால் சொல்லலாமே தவிர சான்றோர் என சொல்வது தவறு அப்போ சான்றோர் எப்படி பேசுவார் என்பதற்கு நம் கண்முன்னே வாழ்ந்து காட்டியவர் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் பேசும் பொழுது எண்ணி எண்ணி பேசுவார் அதாவது தயங்கி பேச மாட்டார் யோசித்து பேசுவார் பேச்சிலே தெளிவு இருக்கும் இந்த ஸ்லிப் ஆஃப் த டங் என்பார்கள் தவறி கூட வார்த்தை மாற்றி பேச மாட்டார் ஏனென்றால் சிந்தனை தெளிவாக அவருக்கு இருந்த காரணத்தினாலே பேச்சிலும் ஒரு தெளிவு இருக்கும் அதே போல் தம்முன்னே யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நாலு நல்ல விஷயங்கள் சொல்ல வேண்டும் என்பதை விரும்பி அவர் சந்தித்து பார்த்து கேட்ட நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்வார் அப்புறம் சொல்லுங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது பிஸ்னஸ் எப்படி இருக்குது குழந்தைகள் சோக்கியமாக என்று அடுத்த வரை கேட்பார் தன்னை பற்றி பேசுவதோ தான் என்ன செய்தேன் என்பதோ தனக்கு எப்படி கஷ்டம் இருக்குது எதுவுமே வராது பேச்சில் விஷயதானம் கொடுப்பார் நல்ல விஷயங்கள் சொல்வார் பிறகு மற்றவரை பற்றி நல்ல விஷயங்கள் பேசுவார் வந்தவங்க ஏதாவது பிரச்சனை சொன்னால் அந்த பிரச்சனைக்கு தீர்வை சொல்வார் ஆக அவரோடு ஏற்படுகிற சந்திப்பு என்பது அந்த நபருக்கு ஒவ்வொரு நபருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் சிந்தனையை செப்பனிடுவதாக இருக்கும் அதுதான் சான்றோர் கழகு சந்திக்கின்ற ஒவ்வொரு நிமிடமும் நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கும் அதுதான் சான்றோர் கழகு அப்படித்தான் இன்னொரு மகான் இருந்தார் மகாராஷ்டிரத்தை பிறந்து தமிழகத்தை தத்தெடுத்து கொண்டு சொல்ல வேண்டும் சிவராம்பன் ஜொக்லேக்கர் என்று சொல்வார்கள் வீர துறவி ராமகோபால் அவர்களுக்கும் வழிகாட்டியவர் என்று சொல்லலாம் சிவராம்ஜி அவர்களும் அப்படித்தான் அமைதியாக இருப்பார் குடத்திருட்ட விளக்கு என்று சொல்வார்கள் தன்னுடைய பெருமையை அதிகம் சொல்ல மாட்டார் அமைதியாக இருப்பார் யார் அவரை ச சந்திக்க சென்றாலும் கூட அன்று நடந்த நல்ல விஷயினால் சொல்லுவார் இந்த இடத்துல ஒரு ஆட்டோ ஓட்டர் வந்து த வருமானத்திலேருந்து ஒரு பகுதியை அந்த பகுதி ஏழைகளுக்கு டியூஷனுக்கு பணம் செலவு பண்ணுறாரு ஒரு அம்மா தன்னுடைய வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்குறாங்க தனக்கு தெரிந்த ஒருவர் பணி ஓய்வு பெற்ற பின்னே போஸ்ட் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு படிக்க தெரியாதவங்களுக்கு செய்தி கொடுக்குறாரு மணி ஆர்டர் எழுதி கொடுக்குறாரு இப்படிலாம் சமுதாயம் நல்லது நடக்குதுன்னு சொல்லி சொல்லிக் கொடுப்பார் இதெல்லாம் நம்ம செய்தியாக கேட்க முடியாது அவர்கிட்ட போனால் கேட்கலாம் இப்படி நல்ல விஷயங்கள் சொல்லிவிட்டு வந்திருக்கின்றவருடைய நலனை விசாரிப்பார் நல் நாலு நல்ல வார்த்தை சொல்வார் இப்படித்தான் நாமும் நம் வாழ்க்கையிலே யாரோடு பழகினாலும் பேசினாலும் நாலு நல்ல விஷயங்களை பகிர்வோம் பிற நலனை நாட்டம் கொண்டு அவருக்கு நல்வழி காட்டுவோம் பயனில்லாத விஷயங்களை பேசாமல் இருந்தாலே நாம் சான்றோராகின்றோம் அந்த வகையிலே நமக்கும் பிறருக்கும் பயனுள்ள வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் நாடு சிறக்கும் நல்லபடியாக வாழ முடியும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் ஐயன் திருவள்ளுவர் திருவடி போற்றி ஜெயஹிந்த்